சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒளிஞ்சிட்டீங்களா? எனக்கு தெரியவே இல்லை. இந்த ஹெட் ஷாட் வாங்கிக்கோ. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம ஒரு மேட்ச் போயிருந்தோம் லோன் வோல்ஃபில். அதில் வந்துட்டு வேறு லெவலில் டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம விளையாட்டுக்கு அது டஃப் இல்லை. ஆமாம், நம்மளே பாட்டு மாதிரி விளையாடுவோம், அவன் அதை விட விளையாடுறான். அப்போ அந்த அங்கே வந்துட்டு MB40 ஃபஸ்ட்டு மேட்ச் எடுத்துட்டான். MB40 யூஎம்பியும் வேறு லெவலில் அடிச்சுட்டு இருந்தானா. பார்த்தா எஸ் ஆகிட்டான். பார்த்தா கவரில் இருக்கான். எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. நானும் ஓடி ஓடி பார்க்குறேன், ஒரு இடமே வர காண மாட்டேங்குது. அப்புறம் அந்த சைடில் பார்த்தேன், அங்கே பின்னாடி தான் இருக்கான். வருவான் வருவான் சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் வந்தான். வந்துட்டு அப்படி நல்லா டேமேஜ் கொடுக்கான்னு பார்த்தா அவன் மேலே கொள்ள மாட்டேங்குது. ஓ கடப்பாச்சு. அப்புறம் தான் டேய் வாடா வாடா இங்கே வாடான்னு சொல்லிட்டு நான் அங்கே இருக்கிற மாதிரி இங்கே வந்துட்டு மெடிக்கெட் போடலான்னு மெடிக்கெட் போட்டிருக்கும்போது அந்த பாம்பை தூக்கி போட்டுட்டான். ஃபுல்லாக எனர்ஜியை குறைஞ்சிட்டு அப்படியே நான் அங்கேருந்து ஓடிட்டேன். ஆமாம், அங்கே இருந்தோன்னா அடிச்சு முடிச்சிடுவான்ல. அப்புறம் அந்த அங்கே ஒரு குளோவல் போட்டேன்னா அந்த கவர் எடுக்கிறது தான். அப்புறம் இங்கே மேலே ஏறி போகலான்னு சொல்லி மேலே ஏறி போகும்போது தான் அவர் மேலே இருந்தானா ஷாக் ஆகிட்டான். எடுத்து ஒரே ஆயிடுச்சு, ஹெட்ஷாட் போயிடுச்சு. சூப்பர், நமக்கு ஹெட்ஷாட் தானே வேணும். அப்படியே சந்தோஷத்தில் அடுத்த ரவுண்டு போனேன்னா அடுத்த ரவுண்டு அப்படியே வந்துட்டான். அடுத்த ரவுண்டு ஹெட்ஷாட் சூப்பராக இருந்துச்சா. அந்த தைரியத்தில் வந்துட்டு ஒன் டேப் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒன் டேப் கன் எந்த கன் நம்ம எம்டன் எடுத்துட்டேன். எம்டன் எடுத்து அங்கே போகும்போது தான் பாடி சும்மா நிற்குது. ஏய் என்னடா இது, ப்ராங்க் பண்ணுறேன்னு கிட்ட போனேன்னா கிட்ட போகும்போது ஏதாச்சும் மூவ்மெண்ட் கொடுக்கணுமே. கொடுத்தானா? ஆமாம், விளையாண்டே கொடுத்துட்டு அப்படியே ஓடிட்டான். ஓடிட்டு இருக்கும்போது நான் ஒன் டேப் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தா கொள்ளவே மாட்டேங்குது, படவே இல்லை. நான் என்ன பண்ணுறது, நாங்கள் அங்கிட்ட இங்கிட்ட அடிச்சிட்டு பார்த்தா ஒன்றே ஒன்று, ஒரே ஒரே ஹெட்ஷாட் மட்டும் தான் போச்சு. அப்புறம் பார்த்தா அப்படியே கல் மாதிரி நிற்கிறான். நானும் ஒன் டேப் அடிக்கல சார், நிற்கிறவனே அடிக்க முடியல. நீ என்னடா ஒண்டா படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு முடிச்சிட்டேன். அடுத்த மேட்ச் தான் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நான் அதே இதில் வந்து பார்த்தேன்னா அதே மாதிரி இருந்தான். அடுத்து அடிக்கலாம் அடிக்கலான்னு பார்த்தேன், அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ மட்டும்தான் அழுத்தி பிடிப்பியாடா, நான் அழுத்தி பிடித்த தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே நான் அடித்து பார்க்குறேன். ஒன்றுமே கொல்ல மாட்டேங்குது. ஓ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது மறுபடியும் அழுத்தி பிடிச்சனா இல்லை ஒண்டப்பு தான் பார்த்தேன். நல்லா அடிச்சிட்டானா, மெடிக்கெட் போடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து மெடிக்கெட் போயிருந்தேனா பின்னாடி வந்துட்டான். பின்னாடி வந்துட்டு அடித்தானா தெரியலையே. ஆமாம் அடித்தான், உயிரை கொண்டு ஓடிட்டேன். ஆமாம் என்கிட்ட இருந்தால் எனக்கு கொண்டுருவான்னு சொல்லிட்டு அப்படியே கவர் எடுத்துகிட்டு மறுபடியும் அழுத்தி அழுத்தி பிடிச்சனா பயபுள்ள அவன் ஒண்டாக போயிட்டான் தான் போடாமல். சூப்பர். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே வேலைக்காகனு பார்க்கும்போது தான் அவன் மற்ற டபுள் பேரல் கண் எடுத்துட்டான். இதில் எப்படிடா அடிப்பேன், ரொம்ப நல்லா அடிப்பானா, நல்ல டேமேஜ் வந்துச்சா. அந்த தைரியத்தில் இப்போ வருவான் ஏறி. நான் வந்துட்டு நல்ல லேங்கில் ஹெட்ஷாட் போச்சு. நம்ப முடியலைல்ல, எனக்கு நம்ப முடியலை. அவனை எடுத்து கொண்டுட்டான். இதுதான் ரொம்ப காமெடியாக இருக்கும். அவன் வந்துட்டு தெரியாமல் இருக்கிறானா, ஒளிஞ்சிருக்கானா. நான் பார்த்துட்டேன், பார்த்து அப்படி தலையிலே ஸ்கோப் வச்சுட்டு டங் டங் சொல்லிட்டு ஃபேமஸ்லேயே ஹெட்ஷாட் போட்டேனா. பூயா எனக்கு தான். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.